உலகம் தழைக்க ஓர் நெறி அதுவே சன்மார்க்கம் எனும் தயாநெறி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் எண்ணானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து எல்லாம் செயல் கூடும். அன்பார்ந்த தயாநிதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் வள்ளல் பெருமான் இயற்றிய திருவருட்பா பாடல்களில் ஓர் தலைப்பின் கீழ் வருகின்ற அருள் விளக்க மாலை என்கின்ற பாடலில் எட்டாவது பாடலை நாம் இப்பொழுது நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள இருக்கின்றோம். இந்த எட்டாவது பாடல் நமக்கு என்ன வள்ளல் பெருமானுடைய அனுபவத்தை நமக்கு எப்படி வெளிப்படுத்துகின்றது, நம்முடைய அனுபவம் எப்படி இருக்கின்றது, அந்த அனுபவத்தை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது போன்ற கருத்துக்களை ஆய்ந்து நாம் நம்மளுடைய இறை அனுபவத்தை பெறுவதற்குரிய சிந்தனையில் ஊறி அதற்கான வழிவகைகளை நாம் தொடர்ந்து பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இப்பொழுது எட்டாவது பாடலில் வருகின்ற கருத்தை என்ன என்று காண்போம். பெருமானின் பெருங்கருணையினால் அவருடைய திருவருள் வல்லப்பத்தால் அந்த பாடலுக்குரிய விளக்கத்தை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானாரை நமக்கு எடுத்து இயம்ப வேண்டும் என்று அவர் திருத்தால் வணங்கி இந்த உரையை தொடங்குகின்றோம். முதலில் பாடலை நாம் படித்து விடுவோம், பிறகு அதற்கான கருத்தை பார்க்கலாம். கதிக்கு வழி காட்டுகின்ற கண்ணே, என் கண்ணீர் கலந்த மணியே, மணியிற் கலந்த கதிர் ஒளியே, விதிக்கும் உயிருக்கு உயிராய் விளங்குகின்ற சிவமே, மெய் உணர்ந்தோர் கையகத்தே விளங்கிய தீங்கனியே, மதிக்கு மதி அப்புறம் போய் பயங்கு தனி நிலையே, மறைமுடி ஆகம முடிமேல் பயங்கும் இன்ப நிறைவே, துதிக்கும் அன்பர் தொழ பொதுவில் நடம் புரியும் அரசே, சொன்மாலை சூட்டுகின்றேன் தோளில் அணிந்து அருளே. இப்படியாக பெருமானார் எட்டாவது பாடலில் தன்னுடைய அருள் அனுபவப்படுகின்ற அந்த நிலையை விளக்கியிருக்கின்றார்கள். கதிக்கு வழி காட்டுகின்ற கண்ணே, என் கண்ணீர் கலந்த மணியே, மணியிற் கலந்த கதிர் ஒளியே அப்படின்றாங்க. ஒரு மனித பிறவியை பெற்றுக்கொண்ட ஆன்மா சிவகதி என்று சொல்லக்கூடிய இறைகதியை அடைய வேண்டுமாகில் அதற்கு எது வழி காட்டுகின்றது என்றால் கண்ணே வழி காட்டுகின்றது என்பதாக இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. சிவ அனுபவம் என்று சொல்லக்கூடிய அந்த முடிந்த முடிப்பாகிய அந்த இன்பத்தை, அந்த அனுபவத்தை ஒரு ஆன்மா வேறு எந்த தேக நிலையிலிருந்தும் பெற முடியாது, வேறு எந்த அறிவு நிலையிலிருந்தும் பெற முடியாது.
ஓரறிவிலிருந்து ஆறறிவு வரை பயணிக்கும் அந்த ஆன்மாவானது அதற்கதற்குரிய தேகங்களில் வாழ்ந்து அந்த அனுபவங்களை பெற்று அந்த உணர்வுகளை பெற்று பிறகு மனித தேகத்திலும் பல பிறவிகளை பல பிறவிகளையும் பல அனுபவங்களையும் பெற்றுக்கொண்டு பிறகு முடிந்த முடிப்பாகிய ஆன்ம லாபம் என்று சொல்லக்கூடிய சிவா அனுபவத்தை பெறுகின்றது. அப்படி பெறும்போது வேறு எந்த தேக நிலையிலும் அறிவு நிலையிலும் வாய்க்காத அந்த சிவா அனுபவம் நாம் அடைய வேண்டிய கதியாகிய சிவகதி நமக்கு மனித பிறவியில் அந்த ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அந்த மனித பிறவியில் அது வாய்க்கின்றது. அந்த கதிக்கு வழி எது காட்டுகின்றது என்றால் கண்ணே கதிக்கு வழியாக அமைகின்றதாம் என்பதாக குறிப்பிட்டுள்ளார்கள். அப்போ கண் அப்படி என்றாலே அது ஒளியைத்தான் குறிக்கும். கண்ணின் வழியாக தான் நாம் இந்த உலகத்தை காண்கின்றோம். கண்ணிலே ஒளி இருந்தால்தான் இந்த உலகத்தை நாம் காண முடியும், இருக்கின்ற பொருள்களை காண முடியும், வாழ்கின்ற உயிர்களை காண முடியும், இறைவன் படைத்த இயற்கை காட்சிகளை கண்ணுற்று இன்பம் அடைய முடியும். இப்படி அண்டத்தையும் பிண்டத்தையும் இந்த பூமியையும் உற்று நோக்கி அறிந்து கொள்வதற்கு கண் ஒளியே பிரதானமாக இருக்கின்றது. இப்படி புற நிலையில் இருக்கின்ற இந்த பொருட்களையெல்லாம், இந்த உயிரினங்களையெல்லாம், இயற்கை நிலைகளையெல்லாம் கண்ணுற்று உற்று நோக்கி அறிந்து கொள்வதற்கு நமக்கு எப்படி புறக்கண்ணும் அந்த புறக்கண்ணிலிருந்து வெளிப்படுகின்ற புற ஒளியும் அவசியமாகின்றதோ அதுபோல நாம் நம்முடைய கதிக்கு நம்முடைய கதியாகிய சிவகதியை சிவா அனுபவத்தை பெறுவதற்கு அந்த சிவா அனுபவம் என்பது என்ன? அருளே சிவம், அன்பே சிவம். அந்த அருளாகிய சிவம் என்பது சத்து ஒரு வஸ்து என்றால் அந்த வஸ்துனுடைய தன்மை சொல்லுவோம் இல்லையா. இப்போ சர்க்கரை என்பது சிவம், அதனுடைய தன்மை என்பது அந்த இனிப்பு என்பது தன்மை, அது சக்தி. ஆக சக்தி இல்லையே சிவம் இல்லை, சிவம் இல்லையே சக்தி இல்லை என்று சொல்வதற்கான அந்த அடிப்படை மூல காரணம் ஒரு வஸ்து என்று எடுத்துக்கொண்டால் அந்த வஸ்துக்கான தன்மை என்று உண்டு. அந்த தன்மை தான் சக்தியாகவும் அந்த வஸ்து தான் சிவமாகவும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த வகையில் நாம் அடைய வேண்டிய லாபமாகிய சிவகதி லாபம் என்று சொல்லக்கூடிய அந்த சிவ அனுபவம், சிவ அனுபவமாகிய அந்த அருட்பெரும் ஜோதி அனுபவம் வாய்க்க வேண்டுமானால் அந்த அருட்பெரும் ஜோதி என்று சொல்லக்கூடிய அந்த சிவம் எங்கே இருக்கின்றது என்றால் புறத்தே உருவங்களாய் காட்டினாலும் அது தோன்றி மறையும் தன்மையில் உள்ளதால் அது மாயா நிலை என்று சொல்லப்பட்டது. அந்த தோன்றி மறைகின்ற அந்த பொருள்களுக்கும் உயிர்களுக்கும் நிலைகளுக்கும் உள்ளீடா எது இருக்கின்றதோ, எது இருந்து அந்த பொருளை உற்பத்தி செய்ததோ, எது இருந்து அந்த உயிரினத்தை உற்பத்தி செய்ததோ, எது இருந்து அந்த நிலையை வெளிப்படுத்தி காட்டியதோ, அதுக்கு உட்பொருளா இருக்கின்றதே அருள். அப்பொழுது அகநிலையில் மறைந்து இருக்கின்ற அந்த சிவத்தினுடைய அருள் தன்மையை, சிவத்தினுடைய தன்மையாகிய அந்த அருளை நாம் கண்ணுற்று நாம் அனுபவிப்பதற்கு எப்படி புறப்பொருள்களை காண்பதற்கு புற ஒளி அவசியமோ, கண்ணின் ஒளி அவசியமோ, அதுபோல கண்ணின் கருமணி என்று சொல்லக்கூடிய உள்ளொளி அக ஒளி மிக மிக முக்கியம். அந்த கண்களில் கருமணியில் அருள் ஒளி எப்பொழுது விளங்குகின்றதோ அப்பொழுதுதான் புறப்பொருளில் இருக்கின்ற ஒவ்வொரு பொருளிலும் உயிரிலும் அகநிலையில் விளங்குகின்ற அந்த அருளை நம்மால் அனுபவிக்க முடியும். கதிக்கு வழி காட்டுகின்ற கண்ணே, என் கண்ணின் கலந்த மணியே, கண்ணு கண்ணுக்குள்ள கண்ணில் கலந்த மணியே இருக்குது இல்லையா, மணி, அந்த மணிக்கு உள் கலந்த கதிர் ஒளியே,
இந்த கதிர் ஒளியேன்னு சொல்லியிருக்கிறாங்க பெருமானார் இங்க. அது ஏன் கதிர் ஒளியே சொன்னார் அப்படின்னா, கதிர் என்பது கதிர் வீச்சு சொல்லுவோம் இல்லையா, கதிர் என்பது அந்த சூரியனிலிருந்து நம்ம பார்க்குறோம்னாக்கா அந்த கதிர்கள் ஒளிக்கற்றைகள், அந்த ஒளிக்கற்றைகள் தான் கதிர்கள். அந்த ஒளிக்கற்றைகளாகிய கதிர்கள் தான் நமக்கு புறத்தில் இருக்கின்ற பொருள்களை காண்பதற்கு உதவுகின்றது. சூரியனிடத்திலிருந்து வெளிப்படுகின்ற அந்த ஒளி கதிர்கள் தான் இந்த பூமியில் இருக்கின்ற எல்லா பொருளின் மீது பட்டும் அந்த பொருளை நமக்கு காட்டுகின்றது. அதுபோல கண்களிலிருந்து வெளிப்படுகின்ற அந்த ஒளிக்கற்றைகள் நாம் பார்க்கின்ற பொருள் மீது பட்டு அதில் இருக்கின்ற உருவத்தை தன்மையை நமக்கு காட்டுகின்றது, உணர்த்துகின்றது. அந்த வகையில் இந்த கதிர் ஒளி என்பது இது புறநிலை சத்திய புறநிலையிலும் இதை கொஞ்சம் நாம் சத்திசாரம் செய்ய வேண்டும், அகநிலையிலும் சத்திசாரம் செய்ய வேண்டும். இந்த கதிர் ஒளி என்று அந்த வார்த்தை இங்கு குறிப்பிட்டதனால் இந்த கதிர் ஒளியினுடைய தன்மையை பற்றியும் அதனுடைய நிலையை பற்றியும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். காரணம், ஆன்மாவிற்கும் கதிரவன் என்று சொல்லக்கூடிய கதிர் ஒளியாகிய அந்த சூரியனுக்கும் மிகுந்த தொடர்பு உண்டு. பிண்டத்தில் ஆன்மாவாக இருக்கின்ற நாமே பிண்டத்தில் ஆன்மாவாக இருக்கின்றோம், பிண்டத்தில் ஆன்மாவாக இருக்கின்றதே அண்டத்தில் சூரியனாக இருக்கின்றது, பிண்டத்தில் ஆன்மாவாக இருக்கின்றதே அண்டத்தில் சூரியனாக இருக்கின்றது. பிண்டத்தில் ஜீவசக்தியாக இருப்பது ஜீவ ஒளியாக இருப்பது, அண்டத்தில் சூரிய ஒளியாக இருக்கின்றது. ஜீவன் சூரிய ஆன்மா என்பது அக்னி, சூரியன் என்பது சூரியன் என்பது ஜீவன், மனம் என்பது சந்திரன், இந்திரியம் என்பது நட்சத்திரம் என்பதாக பெருமானார் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, அது அவருடைய சத்திய வாசகம், உண்மை விளக்கம், அனுபவ விளக்கம். ஜீவனே சிவலிங்கம், உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம். இந்த ஜீவன் சிவலிங்கம், அந்த சிவலிங்கம் லிங்கம் என்பது லிங்கம் என்பதே ஆன்மாவை தான் குறிக்கும். இந்த ஜீவனாய் இருக்கின்ற சாதாரண நிலையில் ஜீவாத்மாவாக இருக்கின்றது, உயர் நிலையில் அருள் அனுபவ நிலையில் பரமாத்மாவாக விளங்குகின்றது. அதேபோல் இந்த சூரியனாக இருக்கின்ற இந்த ஜீவனே கோடி சூரிய பிரகாசமாக அருள் நிலையில் விளங்குகின்றது. கோடி சூரிய பிரகாசம் சொல்லுவாங்க இல்லையா, அப்போ சாதாரணமாக ஆன்மாவை நாம் காணும்போது நட்சத்திர பிரகாசமாக நட்சத்திர பிரகாசமாகத்தான் நமக்கு அனுபவப்படுகின்றது ஆரம்ப நிலையில். பிறகுதான் அது சூரியனாகவும் கோடி சூரிய பிரகாசமாக விளங்குகின்றது. அந்த நிலை அந்தந்த நிலையில் அதனுடைய தன்மை வெளிப்படுகின்றது. அந்த வகையில் ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த பூமியில் வந்து ஜனித்திருப்பது விண்ணிலிருந்தே வெளிப்பட்டது. பெருவெளி என்று சொல்லக்கூடிய அந்த அண்ட வெளியிலிருந்து பேரண்ட பகுதி வழியாக இந்த பூமிக்கு பிரயாணப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு அணுவும். அந்த பிரயாணப்பட்டு இந்த ஜீவித்து கொண்டிருக்கின்ற அணுவுக்கு ஆன்மா என்றே பெயர். அது எங்கே எப்படி அந்த நிலைக்கு தள்ளப்பட்டது என்றால், அணு என்பது சாதாரண நிலையில் சடபூத நிலையில் இருந்த அணு அந்த சூரியனுடைய மையப்பகுதியாகிய ஈச நிலை என்று சொல்லக்கூடிய பாதரச நிலை, பாதரச ஆற்றல் நிறைந்த இடம் மையப்பகுதி, அதுதான் பெருவெளி. அந்த பெருவெளியிலிருந்து வெளிப்பட்ட அந்த ஆற்றலிலிருந்து அந்த ஆற்றலே அணுக்கள், அணுக்கள் நிறைந்த ஆற்றல் வெளிப்பட்டு ஆன்மாவாக நாம் இப்போது இந்த பூமியில் ஜனித்திருக்கின்றோம், உயிரினமாக ஜனித்திருக்கின்றோம். அப்பொழுது அந்த ஒரு துளி அணுவாகிய நம்முள்ளே அந்த சூரியனுடைய அம்சமாகிய மையப்பகுதி அம்சமாகிய பாதரச ஆற்றல் என்று சொல்லக்கூடிய அந்த பெருவெளியின் ஆற்றல் எப்பொழுதும் எல்லா ஆன்மாக்களிடத்திலும் உண்டு. ஆகவே தான் அந்த மனித பிறவி பெற்றுக்கொள்கின்ற ஆன்மாக்களுக்கெல்லாம் பெருவெளி அனுபவமும் சிவவெளி அருள்வெளி அனுபவமும் சிவவெளி அனுபவமும் காரியப்படுவதற்கு
இந்த மனித தேகமே பிரதானமாக இருப்பதற்கு காரணம் அதற்கான அமைப்போடு இது வெளிப்பட்டு இருக்கின்றது, அதற்கான தன்மையோடு வெளிப்பட்டு இருக்கின்றது. அந்த பெருவெளியினுடைய தன்மை என்பது பூரணத்துவம் வாய்ந்தது. அது மற்ற தேகங்களில் அந்த ஆன்மாவுக்கு காரியப்படாமல் மனித தேகத்தில் அதுவும் எல்லா நிலைகளும் கடந்த ஒரு சுத்த நிலையில் மட்டுமே வாய்ப்பதாக அமைந்துள்ளது. ஆகவே தான் அந்த கண் என்பது அந்த கதிர் ஒளியை தன்னுள்ளே வைத்து கொண்டு உள்ளது. நம்முடைய கண்கள் எல்லாம் கதிர் ஒளியை அகநிலையில் வைத்து கொண்டிருக்கின்றது. அந்த கதிர் ஒளி உள்ளே இருக்கின்ற கதிர் ஒளியுடைய ஆற்றல் வெளிப்பட வேண்டுமானால் நாம் புறத்தே இருக்கின்ற அந்த கதிரினுடைய ஆற்றலை உற்று நோக்கி அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சாதாரணமாக நம்ம உலகத்துல வாழறோம், ஜீவராசிகள்லாம் வாழுது. சூரியன் ஒண்ணு இல்லைனாக்கா ஜீவராசிகள் இந்த பூமியில் ஜீவித்திருக்காதுன்னு வள்ளல் பெருமான் சொல்றாருங்க இல்லையா. சூரியனும் சந்திரனும் இல்லையெனில் இந்த பூமியில் ஜீவர்கள் ஜீவிக்காது அப்படின்றாரு. அப்போ ஜீவர்கள் ஜீவிப்பதற்கு எது முக்கிய காரணமாக இருக்கின்றது? சூரியனும் சந்திரனும். ஏன் முக்கிய காரணம்? சூரியனிடத்தில் இருக்கின்ற அந்த ஆற்றல், அந்த கதிர் ஒளி, கதிர் ஒளியில் இருக்கின்ற உயிர் சக்தி, உயிர் ஆற்றல். நாம் கண்ணால் பார்க்குறோமோ இல்லையோ, எத்தனை மிருகங்கள் கண்ணால் அந்த சூரியனை பார்க்குது, குனிஞ்சினே தான் வாழ்ந்துட்டுருக்குது. ஆனால் அதை எது வாழ வைக்குது? கதிர் ஒளி. அப்படி நாம் கண்ணால் பார்த்தால் அதற்கான பயனும் உண்டு. கண்ணால் பார்க்காமல் வெறுமனே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அந்த கதிர் ஒளி தான் நம்முடைய இந்த தேகத்தில் பட்டு இந்த தேகத்துக்கு தேவையான ஆற்றலை ஆன்மா மூலமாக அப்சர்வ் செய்து, ஆண்டனா மாதிரி ஆன்மா சூரிய ஒளியை கிரகிக்கிறதுல நமக்கு தெரியாது, நாமளே கிரகிச்சிடும். அந்த ஆற்றலை இறைவன் வச்சிருக்கார் ஆன்மாவுக்கு. அப்படி கிரகித்து கொண்டு இந்த தேகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அதே அந்த சூரிய ஒளியை நம்முடைய கண் கொண்டு நோக்கினால் அந்த கண்ணின் ஒளி நமக்கு கதிர் ஒளியாக விளங்கும். சரி, கண்ணு ஆன்மாவுக்கு கதிர் ஒளி தான். ஆன்மாவிற்கு கதிரினுடைய ஒளி தான் விசேஷ நன்மை உண்டு பண்ணும் என்பதற்கு என்ன ஒரு தாத்பரியம் உண்டு அப்படின்னு நாம் சிந்திக்கையில், ஏற்கனவே நாம் இதை பற்றி சிந்தனை செய்வதாக அறிகின்றோம். நாம் உண்ணுகின்ற உணவு நிலத்திலிருந்து விளைகின்ற உணவு, மரம் செடி கொடிகளிலிருந்து விளைகின்ற உணவு, பூமிக்கடியிலிருந்து வெளிப்படுகின்ற கிழங்கு வகைகள், காய்கறிகள், செடிகள், கொடிகள், கனிகள், இலைகள், தழைகள், இப்படி எல்லாவற்றையும் நாம் உண்ணுகின்றோம். இது நிலத்தின் தன்மையை கொண்டது. இந்த நிலத்தின் தன்மை கொண்ட அந்த உணவு நம்முடைய தேகத்திற்கு உணவாகின்றது. ஆனால் ஆன்மா என்பது நிலத்தினுடைய தன்மையிலிருந்து வந்ததல்ல, அது சூரியனுடைய மையப்பகுதியிலிருந்து வெளிப்பட்ட ஆற்றலினால் உருவானது இந்த ஆன்மணு. அணு என்பது நீக்கமர நிறைந்திருக்கின்றது. ஆன்மா என்பது படைக்கப்படவில்லை, ஏற்கனவே அது அனாதியாக இருக்கின்றது. இருந்தாலும் அந்த அணு நிலையில் சடபூத பாசாந்த காரமெனும் இருளில் மூழ்கியிருந்த எண்ணெய், இதெல்லாம் பெருமானுடைய ஞான விண்ணப்பம், பெருவிண்ணப்பத்தெல்லாம் படித்தாக்க அதில் விளங்கும் என்ன சொல்ல வராங்கன்னு. இருளினும் பாசாந்த காரத்தில் அருகி கிடந்த எனக்கு பெருமான் பெருங்கருணினால் அருள் ஒளியால் வேதிக்க, அந்த அறிவை கொடுக்க, அருள் அறிவை கொடுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து தான் அது ஆன்ம நிலையை அடையுது. அப்போது இறைவனுடைய அந்த அருள் ஒளியாகிய அந்த சூரியனுடைய மையப்பகுதியில் இருக்கின்ற ஈச ஒளி என்று சொல்லக்கூடிய அந்த பெருவெளி ஆற்றல் எப்பொழுது அந்த அணுவில் காரியப்படுகிறதோ அது அருளாக காரியப்படும். அப்படி காரியப்படும் போது இது ஆன்மாவாக பெயர் பெற்று இங்கே இந்த பூமியில் வந்து ஜனிக்கின்றது. அப்பொழுது ஆன்மா என்பது ஒளி என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆன்மா அணு என்பது ஒளியானது, ஒளிதான் அதனுடைய உண்மை சொரூபம், உண்மை வடிவம், உண்மை நிலை, அது வந்து ஒளிதான். அப்போ ஒளியாகிய ஆன்மாவுக்கு குடல் இருக்குதா, வேற எலும்பு சத மஜ்ஜை மாமிசம் சுக்கிலம் இதெல்லாம் இருக்குதா? எதுவுமே இல்லை. அந்த அணுவாகிய ஒளிக்கு, அந்த அணுவாகிய ஆன்மா ஒளி ஒளியால் நிறைந்தது. அப்போது அந்த அணு நிலையில், ஒளி நிலையில் இருக்கின்ற அந்த ஆன்ம அணுவுக்கு எது உணவு என்றால்
எது எங்கிருந்து இது உற்பத்தி ஆனதோ, எங்கிருந்து இது இந்த ஆற்றலை ஒளி ஆற்றலை பெற்றுக்கொண்டதோ, அந்த நிலைதான் அதனுடைய உண்மையான உணவுக்கான நிலை. ஆன்மா என்பது ஒளி என்றால் அதற்குரிய இந்த தேகம் என்பது நிலம் சம்பந்தப்பட்டது. இந்த தேகம் என்பது நிலத்திற்குரியது, நிலம் சம்பந்தப்பட்டது, நிலத்தின் தன்மை உடையது. அப்போது இதுக்கு இந்த நிலத்தினுடைய உணவே தேவைப்படுகின்றது. ஆன்மா என்பது ஒளியினுடைய தன்மையை சார்ந்தது, ஆகவே அதுக்கு ஒளியே உணவாகும். ஆன்மா என்பது அக்னி என்று சொல்லப்பட்டதற்கான காரணம், அக்னி சூரியனுடைய மைய பகுதி அக்னியால் நிறைந்தது, அக்னியால் நிறைந்தது. அந்த அக்னியின் மையப்பகுதி பாதரச என்று சொல்லக்கூடிய பெருவெளி ஆகிய குளிர்ந்த சூடாதான் இருக்கும், சூட்டினுடைய நிலையிலே அது குளிர்ச்சி பெறுகின்றது. அந்த மையப்பகுதி அது அருட்புறம் ஜோதி நிலையாக பாதரச பெருவெளி என்று சொல்லப்படுகின்றது. அந்த தன்மை தான் இந்த ஆன்மாவில் ஒளியாக இருக்கின்றது. ஆகவே இந்த ஒளியே ஆன்மாவுக்கு உணவு. அதை நாம் எங்கிருந்து பெற வேண்டுமென்றால், கடவுள் காரியப்படுவது நான்கிடத்தில், அண்டத்தில் நான்கிடத்தில், பிண்டத்தில் நான்கிடத்தில். அண்டத்தில் அக்னி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம், இது எல்லாமே ஒளியில் ஒளியில் தான். அதே போன்று இந்த பிண்டத்தில் இறைவன் காரியப்படுவது, இறைவன் அருள் காரியப்படுவது ஆன்மா, ஜீவன், மனம், இந்திரியம், கண், காது, மூக்கு, வாய், செவி, மெய் சொல்கிறோம் இல்லையா. இப்படி இந்த பஞ்சேந்திரங்களில் காரியப்படுது இறைவனுடைய அருள் ஒளி. இறைவனுடைய அருள் ஒளியே ஆன்மாவாகும், அந்த ஆன்மாவே ஜீவனாகும், அந்த ஆன்மாவே மனமாகவும், அந்த அருளே ஆன்மாவாகவும், அருளே ஜீவனமாகவும், அருளே மனமாகவும், அருளே இந்திரியமாகவும், இப்படி அருளே எல்லாமாக விளங்குகின்றது. அதே போல் அருளே அங்கே அருளாலே அங்கு அக்னி உண்டாயிற்று, அருளாலே சூரியன் உண்டாயிற்று, அருளாலே சந்திரன் உண்டாயிற்று, அருளாலே இந்த நட்சத்திரங்கள் உண்டாயிற்று. இப்படி இந்த அருளாலே எல்லா விதமான ஏற்பாடுகளும் அண்டத்திலும் பிண்டத்திலும் விளங்கி கொண்டிருக்கின்றன. ஆகவே அருள் உரின் எல்லாம் ஆகுமீது உண்மை, அருளாலே எல்லாம் உண்டாக்கப்பட்டது. அப்படி இருக்கையில் ஆகவே இந்த ஆன்மா என்ற அணு ஒளிக்கு உணவு என்பது ஒளியே. அந்த ஒளியை எங்கிருந்து பெற்றுக்கொள்வது நலம் என்றால், நாம் எங்கிருந்து வந்தோமோ அங்கிருந்தே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இதையே மையமாக வைத்து தான் அந்த காலத்தில் ரிஷிகளும் முனிவர்களும் தவிசைகளும் எல்லாரும் இந்த சூரியனை நோக்கி தவம் பண்ணது, சூரிய ஆற்றலை பெற்றுக்கொள்வதற்காக சூரியனிடத்திலேயே அவர்கள் அந்த கண்ணின் வழியாக பெற்றுக்கொண்டது. இப்படி எல்லா விதமான அந்த ஒளி நிலைகளையும் கண்ணின் வழியாக பெற்றுக்கொண்டார்கள். அதை ஆதாரமாக மூலமாக வைத்து தான் வள்ளல் பெருமானாரும் அருட்பெரும் ஜோதி என்று அந்த அணையா தீபத்தை ஏற்றி வைத்து பெருமான் நமக்கும் அதை காட்டினார்கள். அவர்களும் அந்த நிலையை கடைபிடித்திருக்கார்கள். இதுவரையில் உள்ளே இருந்த திருவிளக்கை புறத்தை எடுத்து வைக்கின்றேன், இது முதல் ஆண்டவர் இந்த தீபம் முன்னிலையில் விளங்குகின்றபடியால், கதிரவனுக்கு முன்னிலை எது? கதிரவனுக்கு முன்னிலை சூரியனுக்கு முன்னிலை அதனுடைய கதிர்வீச்சு, அதனுடைய ஒளிக்கற்றைகள். அதுபோல ஒவ்வொரு ஜோதிக்கும் முன்பாக வெளிப்பட்டு விளங்குவது அந்த கதிர் ஒளி ஆகிய கதிர்வீச்சு. அந்த கதிர்வீச்சில் தான் அதிலிருந்து பெறப்படுகின்ற அந்த ஆற்றல்கள் தான் நமக்கு உணவாக, ஆன்மாவுக்கு உணவாக இருக்கின்றது. இது இயற்கையாக அமைய பெற்றது. கண்ணின் வழியாக அந்த ஒளியை உற்று நோக்கினால் அந்த ஒளிக்கற்றைகள் கண்ணின் வழியாக உள்ளே சென்று உள் மூளையில் இருக்கின்ற ஆன்ம அணுவாகிய அதற்கு உணவாக அமையும். அந்த ஆன்ம அணு என்பது ஒன்று என்றாலும் அதை சுற்றி அதை தாங்குகின்ற அணுக்களின் கூட்டம் கோடானு கோடி. அத்தனை அணுக்களுக்கும் இந்த ஒளியே உணவாக சென்று அதை அந்த அணுக்களை மிக பிரகாசமாக விளங்கச் செய்யும். ஆகவே தான் இந்த இடத்திற்கு இவ்வளவு விளக்கத்திற்கு காரணம், அந்த கண்களில் வழியாக செல்லுகின்ற அந்த கதிர் ஒளியானது ஆன்ம அணுக்களை பிரகாசிக்க செய்து அதன் மூலமாக எல்லா அணுக்களுக்கும் அந்த பிரகாசம் பரவி
பிறகு உடல் முழுவதும் பரவுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆகவே தான் கதிக்கு வழி சிவா அனுபவம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒளி அனுபவத்தை பெறுவதற்கு, அந்த இன்ப அனுபவத்தை பெறுவதற்கு நமக்கு இந்த கண்ணே வழி காட்டுகின்றது. கண்ணே வழி காட்டுகின்றது. அந்த கண்ணே வழி காட்டுகின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொருட்டுதான் இங்கே கதிக்கு வழி காட்டுகின்ற கண்ணே, என் கண்ணீர் கலந்த மணியே, மணியிர் கலந்த கதிர் ஒளியே. இப்படி இது புறத்திலிருந்து நாம் அந்த கதிர் ஒளியை நாம் விழிகளின் மூலமாக பெற்று 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 அந்த உள் மூலையில் இருக்கின்ற அந்த அணுக்களுக்கு, அந்த ஆன்ம அணுக்களுக்கு நாம் உணவு கொடுத்து கொண்டே இருந்தால் அதுவே நமக்கு பெருத்த நன்மையை உண்டு பண்ணும். ஏனென்றால் அதை கிரகித்து அதன் மூலமாக, எப்படி இப்போ ஒரு வேள்வி பண்ணுறாங்க, நெருப்பை மூட்டுறாங்க, நெருப்பை மூட்டினாலும் ஒரு வாட்டி நெருப்பை மூட்டிட்டு விடுறது இல்லையே, அதுக்கு மேலே மேலே அது அக்னி நல்லா எரியணும்னாக்கா நெய் ஊற்றுறாங்க இல்லையா. ஏனென்றால் நெய்யில் ஏற்கனவே அந்த அக்னியின் தன்மை, தீயின் தன்மை உண்டு. தீயை பற்ற வைக்கக்கூடிய, எளிதில் பிரகாசிக்க செய்யக்கூடிய அந்த ஆற்றல் நெய்யுக்கு உண்டு. அப்பொழுது அந்த வேள்வியில் நெய்யை ஊற்றும் போது இன்னும் பிரகாசமாக இருக்கின்றது. அதுபோல இந்த இயற்கையாகவே அந்த ஆன்மா அணு ஒளியாக இருக்கின்ற நிலையில் அதற்கு உண்மையான அந்த உணவாகிய அந்த ஒளியை, கதிரின் ஒளியை, சந்திரன் ஒளியை, அக்னி ஒளியை நாம் எடுத்துக்கொள்ளும் போது, விழிகளின் வழியாக அதற்கு உணவாக எடுத்துக்கொள்ளும் போது அது பிரகாசிக்கின்றது. எப்படி இந்த உடலுக்கு உணவை இந்த வாய் வழியாக செலுத்துகின்றோமோ அதுபோல ஆன்ம அணுவாகிய ஒளிக்கு உணவை கண்ணின் வழியாகத்தான் நாம் செலுத்த முடியும். அப்படி செலுத்துவது, அது வந்து விந்தினி நாதம் என்று சொல்லக்கூடிய சூரியனிடத்திலிருந்து வெளிப்படுகின்ற அந்த ஓங்கார ஒளி, ஓங்கார நாதம் செவிகளின் வழியாக கேட்குமானால், கேட்கும் திறத்தை நாம் பெற்றுவிட்டோமானால், அந்த ஓங்கார நாதமானது செவிகளின் வழியாக ஊடுருவி உள்மூலையில் இருக்கின்ற அதே அணுக்களுக்கு உணவாகும். இதுவே விந்து நாதம். இந்த விந்து என்பதும் நாதம் என்பதும் சூரியனிடத்திலிருந்து பெறப்படுகின்ற ஒளியும் ஒளியும் ஆகும். இந்த ஒளியும் ஒளியுமே ஆன்மாவுக்குரிய உண்மையான உணவு. அந்த உணவை ஒவ்வொருவரும் அவசியம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் இந்த நிலையில் நம்மளுடைய சிவ அனுபவத்துக்கு வழிவகுக்கும். மேலும் இது ஒரு நிலை. இதே போன்று அந்த எப்படி ஆன்ம அணு ஒளிக்கு ஒளி உணவோ, அதுபோல் அதனுடைய தன்மை உண்டு இருக்குது இல்லையா. அந்த ஆன்ம ஒளிக்கு ஒரு தன்மை உண்டு இல்லையா. அந்த தன்மை என்னவென்றால் கருணை, இரக்கம், தயவு, அருள். இந்த தன்மையை நாம் மனித தேகத்திலிருந்து வளர்த்து கொள்ள வேண்டும். அது வளர்த்து கொள்வதற்கு ஏதுவாகத்தான் வள்ளல் பெருமான் சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கங்களை வகுத்திருக்கின்றார். அதையும் நாம் பயன்படுத்த வேண்டும். அதையும் நாம் முறைப்படி வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும். அப்படி இதையும் கடைபிடித்து கொண்டு, அந்த உண்மையான அந்த நிலையும் கடைபிடித்து கொண்டு, இந்த இரண்டும் ஒரு சேர நாம் பழகினால் நமக்கு நன்மைகள் பல கூடும். இதையெல்லாம் ஒரு அனுபவத்தில் பெற்று கொண்டவர் வள்ளல் பெருமான். ஆனால் இறுதியில் நமக்கு இதெல்லாம் அவர் சுட்டி காட்டவில்லை. காரணம், நம்முடைய இந்த கலியின் எல்லையில் இருக்கின்ற நமக்கு காலமில்லை என்பதனால் நீங்கள் அந்த தன்மையோடே இருங்கள், பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே தான் அதெல்லாம் மறைச்சிட்டாங்க. ஆனால் யார் ஒருவர் அந்த தன்மையோடு இருக்கிறாங்களோ, பெருமானா சொன்ன அந்த பெருநெறி ஒழுக்கத்துக்கு போகிறாங்களோ, அவர்களுக்கு இறையருளால் இந்த உண்மையெல்லாம் வெளிப்பட்டு வெளிப்படுத்தி விளங்கி விரைந்து செல்வதற்கு ஏதுவாக அமையும். ஆகவே தான் அவர் இந்த பாடலில் தன்னுடைய அனுபவத்தை சொன்னவர் உரடை பகுதியிலேயோ மற்ற விஷயங்களிலோ அதை பற்றிலாம் சொல்லாமல், நீங்கள் அன்பும் ஜீவரிடத்தில் தயவும் ஆண்டவரிடத்தில் அன்பும் கொண்டு இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் யார் மிக்க தீவிர நிலையில் நாம் செல்லும்போது அந்த குருவினுடைய சத்திய வாசகமே நமக்கு அந்த வாழ்வியல் முறையில் பயன்படுத்தும் போது அந்த அருள் முன்னிலையில் இருந்து நமக்கு தெரிவிக்க வேண்டிய உண்மையெல்லாம் தெரிவித்தருளும். அப்பொழுது நாம் இந்த பாடல்களை படிக்கும் போதே இவ்வளவு ஒரு விஷயங்கள், இவ்வளவு ஒரு உண்மை கருத்துக்கள் உள்ளது என்பதை புரிந்து கொண்டு நாமும் அந்த நிலையை பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, விதிக்கும் உயிருக்கு உயிராய் விளங்குகின்ற சிவமே. விதிக்கும் உயிருக்கு, விதிக்கும் என்றால் தோற்றுவிக்கப்பட்ட உயிருக்கு உயிராய் விளங்குகின்ற சிவமே.
ஜீவாத்மான்றோம், அந்த ஜீவாத்மாவே பரமாத்மா, ஜீவாத்மாவுக்குள்ள பரமாத்மா, ஜீவாத்மாவின் நுட்ப நிலை தான் பரமாத்மா நிலை. அப்படி தோற்றுவிக்கப்பட்ட உயிர்களுக்கு ஜீவனுக்கு ஜீவனாய் இருக்கின்ற ஜீவனாய் விளங்குகின்ற சிவமே 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த இடத்துல பதிவு பண்ணுறாங்க. மெய்யுணர்ந்தோர் கையகத்தே விளங்கிய தீங்கனியே, மெய்யுணர்ந்தோர் மெய்யுணர்ந்தோர் கையகத்தே விளங்கிய தீங்கனியே. இப்போ உள்ளங்கை நெல்லிக்கனின்னு சொல்லுவாங்க இல்லையா, உள்ளங்கை நெல்லிக்கனியனா நெல்லிக்கனியை கையில் வச்சுக்கிட்டு நம்ம மூடிட்டோம் வச்சுக்கங்களே, நமக்கு நல்லா தெரியும் நம்ம கையில் ஒரு நெல்லிக்காய் இருக்குதுன்னு நல்லா கன்ஃபார்மாக தெரியும். ஏனென்றால் நமக்கு அனுபவம் இருக்குது, உள்ளங்கையில் நெல்லிக்காய் இருக்குது என்ற அனுபவம் எப்படி நமக்கு புறத்தே தெரிகின்றதோ அதுபோல இந்த மெய் உணர்ந்தோர் சத்தியத்தை கடைபிடித்து சத்திய நிலையில் வாழ்கின்ற அந்த உத்தமர்களுடைய கையகத்தே கையகத்தே என்னாக்கா அக அனுபவத்தே அக அனுபவத்தே விளங்குகின்ற தீங்கனியே இன்பமே. இந்த கையகத்தே என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி போன்ற என்பது உள்ளங்கை, இந்த உள்ளங்கை மட்டும் நம்ம பொருளெடுத்துக்கூடாது, உள்ளமாகிய கை உள்ளம் என்கின்ற அந்த அகமாகிய கையில் அனுபவப்படுவது, உள்ளம் எனும் ஆன்மாவில் அனுபவப்படுவது உள்ளங்கை நெல்லிக்கனி போல. கையகத்தே விளங்கிய தீங்கனியே, தீங்கனியே என்பது சிவ அனுபவம், அந்த பேரின்ப சித்தி வாழ்வு அனுபவம், அதுவே தீங்கனியாக விளங்குகின்றது. யாருக்கு விளங்குகின்றது? மெய்யுணர்ந்தோர், மெய்யுணர்ந்தோர் ஆன்ம அனுபவத்தே விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதி கனியே மெய்யுணர்ந்தோர். அப்பொழுது மெய் உணர்ந்தோர் கையகத்தே விளங்கிய தீங்கனியே அப்படின்னு அந்த வரியில் அங்கே முடிக்கிறாங்க. இப்போ மெய் என்பது உண்மை என்ற பொருளையும் சாரும், சத்தியம் என்ற பொருளையும் சாரும், வாய்மை என்றும் சாரும். இந்த மெய் என்பது தேகத்தையும் சாரும். ஆக மெய் என்ற அந்த ஒரு வார்த்தை சத்தியமாகவும் உண்மையாகவும் வாய்மையாகவும் இந்த தேகமாகவும் விளங்குகின்றது. இத்தனைக்கும் ஒரு அடிப்படை ஆதாரமாக மூலமாக மூல காரணமாக இருப்பது மெய் என்பது அருள், அருள் ஜோதி, அருள் ஜோதி அருள் சிவம், அந்த அருளாகிய சிவமே மெய். அதுவே அந்த அருளாகிய சிவத்தை உணர்ந்தோர் யாரோ அவர்களுக்கு அந்த ஆன்ம அந்த அருள் அனுபவமாகிய சிவ அனுபவம் அவர்களுக்கு வாய்க்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மதிக்கு மதி அப்பறம் போய் பயங்கு தனி நிலையே, மதிக்கு மதி அப்பறம் போய் பயங்கு தனி நிலையே என்றது. மதி மனித தேகத்தை பெற்றுக்கொண்டாலும் நம்முடைய அறிவு எங்கே இருக்குது? பகுத்தறிவு, மனோ அறிவு. இந்த மனோ அறிவு கடந்து ஆன்ம அறிவு உண்டு, அருளறிவு உண்டு, சிவ அறிவு உண்டு, சுத்த சிவ அறிவு உண்டு, இவ்வளோ நிலையும் கிடைக்கணும். ஆனால் நாம் பகுத்தறிவு வைத்து இறைவனுடைய நிலையை நம்மால் கணிக்க முடியாது, இறைவனுடைய அனுபவத்தை பெற முடியாது, இறைவனை பற்றி பேசுவதற்கும் நம்மால் இயலாது, வாதத்தில் தான் முடியும். பகுத்தறிவு நிலையிலிருந்து இறைநிலையை அனுபவிப்பதற்கோ இல்லை இறைநிலையை பற்றி பேசுவதற்கோ நம்மால் ஆகாது. ஏனென்றால் அது வெறும் வாதத்தின் வழியாகத்தான் செல்லுமே அல்லாது அதற்கு ஒரு தீர்வே உண்டாகாது. அந்த இறை அனுபவம் என்பது அந்த பகுத்தறிவை கடந்த ஆன்ம நிலையில் அனுபவிக்கக்கூடியது, அந்த ஆன்ம நிலையிலிருந்து அனுபவக்கூடிய அந்த நிலையே முற்றிலும் முழுமை பெறாது, அதையும் கடந்து அருள்நிலையிலிருந்து அனுபவிக்க வேண்டும். அந்த அருள்நிலையிலிருந்தும் இன்னும் மேல்நிலைக்கு சென்று சிவ அனுபவத்தை சிவ நிலையிலிருந்து அந்த அனுபவத்தை பெற வேண்டும். அதையும் கடந்தால் சுத்த சிவ நிலையிலிருந்து எல்லாமே விளங்கும். இந்த சுத்த சிவநிலை என்பது சுத்த சன்மார்க்க நிலை. இதற்கு முன்பாக சிவநிலையே பெரிதாக இருந்தது, அதை பற்றி வருகின்ற பாடல்களில் நாம் பார்ப்போம் பார்க்கலாம். இப்போது மதிக்கு மதி மனத்தின் ஆற்றலை கொண்டு மனோ ஆற்றலை கொண்டு எவ்வளவோ கலைகளும் எவ்வளவோ நிலைகளும் இந்த உலகத்தில் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது மனிதர்களால், அதெல்லாம் மனோ ஆற்றலினால். மனத்துக்கே அவ்வளவு ஆற்றல் உண்டு, மனத்தினால் பெரிய பெரிய நிலைகளையெல்லாம் நாம் அடையலாம் மனோ ஆற்றலினால். ஆனால் அந்த ஆற்றலெல்லாம் எல்லாம் வல்ல இந்த சிவ ஆற்றலுக்கு முன்பாக அருள் ஆற்றலுக்கு முன்பாக அதெல்லாம் சிறிதளவே. அந்த மனோ ஆற்றல் என்பது மாயாசக்திக்கு உட்பட்டது. இன்று ஒன்றை காண் இன்று ஒன்றை அனுபவத்தில் காட்டும்
அந்த அனுபவம் கடந்த பிறகு வேறொன்று அனுபவத்தை காட்டும். மனோ ஆற்றல் என்பது மாயா சக்திக்கு உட்பட்டது. அதான் வள்ளல் பெருமான் சொல்வாரு, மனோ ஆற்றலை கொண்டு இயற்றிய சாத்திரங்களும் தோத்திரங்களும் வேத ஆகமங்களும் எல்லாம் மாயா காரிய சித்திரங்களால் ஏற்றப்பட்டது. அதில் முன்னுக்கு பின் முரணாக இருக்கும் கருத்துக்கள், இறைவன் பற்றிய உண்மைகளை முன்னுக்கு பின் முரணாக இருக்கும் என்றார். ஏன் முன்னுக்கு பின் முரணாக இருக்குதுனாக்கா, முன்பு ஒரு குறிப்பிட்ட நிலையை படிக்கும்போது அது ஒரு விஷயத்தை சொல்லும், கடவுளை பற்றி உயர்ந்த நிலையில் சொல்லும், அதுக்கப்புறம் அந்த நிலை தொடர்ந்து வராது. பிறகு பார்த்தீங்கன்னாக்கா கடனுடைய நிலை முற்றிலும் மாறுபட்டு சாதாரண மனித நிலைக்கு அது பிரதிபலிக்கும். அப்படி முன்னுக்கு பின் சொன்ன விஷயங்களில் மாறுபாடுகள் மாற்றங்கள் உண்டாகும், அது மனோ ஆற்றல். இது மாயாக்காரி சித்திரங்களால் ஏற்றப்பட்டது அப்படின்னு சொல்லுவார் பெருமானார். அதுதான் அந்த பகுத்தறிவுன்னு எல்லையும் கடந்து, பகுத்தறிவு எல்லை கடந்து அவர்கள் அந்த மனோ ஆற்றலின் மூலமாக, மனோ அறிவு என்பது ஒரு நிலை, மனோ அறிவை கடந்த நிலை மனோ ஆற்றல். அந்த ஆற்றல் என்பது பகுத்தறிவெல்லாம் கடந்த நிலை. அதற்கு அந்த உண்மை நிலை விளங்குவதில்லை. மதிக்கு மதி அப்புறம் போய் பயங்கு தனி நிலையே, அங்கே ஒப்பற்ற நிலையில தான் அந்த இறைவனுடைய சிவநிலை விளங்குகின்றது. ஆகவே நம்முடைய பகுத்தறிவை கொண்டு இறைவனை நம்மால் கணிக்க முடியாது, நம்மால் அனுபவிக்க முடியாது என்பதை இங்கே திடமாக தெளிவாக குறிப்பிடுகின்றார். பிறகு மறைமுடி ஆகம முடிமேல் பயங்கும் இன்ப நிறைவே, மறைமுடி ஆகம முடி, இந்த மறைமுடி மறை ஆகமம் சொல்றாங்க இல்லையா. மறை என்பது வேதத்தில் என்ன சொல்லுது, பிரம்மம், நானே பிரம்மம். அந்த நானே பிரம்மம் என்பது பாவனா முறையில் இறைவனை நானே பிரம்மம் என்றது பாவனா முறையில் செல்வது மறைமுடியினுடைய அனுபவம். அந்த மறைமுடியினுடைய அனுபவத்தில் நானே பிரம்மம் என்ற அந்த அனுபவத்தின் முடின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதனுடைய அனுபவம் முடிந்த முடிப்பு, நானே பிரம்மம் நானே பிரம்மம் என்று அந்த பாவனையிலேயே வாழறது என்பது ஒன்று உண்டு, அது ஒரு நிலை. ஆனால் ஆகமம் என்ன சொல்லுது, நானே பிரம்மம் நானே பிரம்மம் நானே சிவம் என்று சொல்லி கொண்டு இருந்தால் மட்டும் அந்த அனுபவத்தை பெற முடியுமா, அது தவறு என்பதாக அந்த ஆகமங்கள் சொல்லிவிட்டு அதற்கு விளக்கத்தை தருகின்றது. வேதத்தினுடைய நிலை என்பது பிரம்மம் ஒன்றே, அந்த பிரம்மமாகிய ஒன்றே நானாக இருக்கின்றேன், அது என்னவோ உண்மைதான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது பாவனை மூலமாக நாம் அனுபவிக்கக்கூடியதாக இல்லை. அப்படி பாவனை மூலமாக அனுபவித்ததும் முடிவான இன்பத்தை தந்ததாக அமையவில்லை. அப்படி அதனால்தான் அந்த வேதத்தினாலும் ஆகமத்தினாலும் இறை பரம்பொருளின் உண்மை நிலையை காண முடியாமல் அடிமுடி காண முடியாமல் ஆகிய திகைத்து நிற்கின்றன. அறியும் பிரம்மனும் எப்படி அடிமுடியை காணவில்லையோ அதுபோல மறைமுடிகளும் ஆகமும் வேதங்களும் இறைவனுடைய அடிமுடியை காணவில்லை என்பதாக சொல்லப்படுகின்றது. அது ஏன் என்றால் அந்த ஆகமத்தையும் மறைகளையும் ஆகமத்தையும் இயற்றியவர்களும் அந்த நிலையை அனுபவிக்காதனால அவர்கள் இயற்றிய அந்த வேத ஆகமங்களும் அந்த நிலையை அனுபவிக்கவில்லை. அந்த நிலையை அனுபவிப்பதற்கான விளக்கம் அதில் இல்லை என்பதாக பொருள்படுகின்றது. அப்போ மறைமுடி என்பது நானே பிரம்மம் என்ற பாவனையில் அந்த பிரம்மத்தை அறிய முற்படுவது. ஆகமம் என்பது சைவ ஆகமம் மொத்தம் 28, அந்த 28 சைவ ஆகமங்களும் மிக நீண்ட நெடியவை. அவைகள் என்ன குறிப்பிடுகின்றன, அதனுடைய முடிந்த முடிப்பு என்ன என்றால் பசு பதி பாசம். அந்த பசுவாகிய ஆன்மானு பதியின் அருளை பெற்றுக்கொண்டு பதினுடைய அருளால் பாசங்களை விளக்கி கொண்டு, பாசங்கள்னாக்கா இந்த உலகில் இச்சைகளை, உலகில் வந்த நிலைகளை, வந்த பாசங்களை, தனக்கு தான் நான் எனது என்ற தற்போத நிலையை அறுத்து கொண்டு பின்பு சிவத்தில் ஐக்கியமாகி கரைதல், பின்பு சிவத்தில் ஐக்கியமாகி கரைந்து மறைவது இந்த சிவா அனுபவமாகிய ஒரு நிலை என்பது சைவத்தில் சொல்லப்படுகின்றது. அதாவது இருநிலையாகிய இருநிலையிலிருந்து விடுபட வேண்டுமானால் நாம் அந்த சிவத்தின் அருளை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக இந்த அந்த ஆணவம் ஆதி அனைற்றையும் அறுத்து கொண்டு பிறகு சிவத்தோடு ஐக்கியமாகி மறைந்து போவது ஆகமத்தினுடைய முடிந்த முடிப்பாக இருக்கின்றது. ஆனால்
வள்ளல் பெருமானுடைய சுத்த சன்மார்க்கம் என்ன சொல்லுகின்றது அப்படி என்றால், அந்த அனுபவத்தை தான் வள்ளலாரின் சுத்த சன்மார்க்கம் அனுபவம் என்ன சொல்லுகிறது, வள்ளலாரின் அனுபவமே சுத்த சன்மார்க்கத்தின் அனுபவமாக பேசப்படுகின்றது. அதுதான் இங்கே மறைமுடி ஆகம முடி மேல் வியங்கு விலங்கு, மறைமுடி ஆகம முடிமேல் பயங்கு இன்ப நிறைவே. இதற்கு மேலே விளங்குகின்ற தனித்து நிற்கின்ற இன்பமான நிறைவு தான் இறைவனுடைய நிறைவு என்றார். நீங்கள் நினைப்பது போல் பிரம்மம் நானே பிரம்மம் என்ற பாவனையால் அந்த பூரணத்துவத்தை பெற முடியாது, பூரண இன்பத்தை நிறைவை பெற முடியாது. ஆகமங்கள் சொல்லுகின்ற பசுபதி பாசம் என்ற நிலையில் எல்லா விதமான இந்த ஆணவம் ஆதி முழுவதையும் அறுத்து இறைவனுடைய திருவருளால் பக்தியின் மூலமாக, ஆகமம் சொல்லுவது பக்தி, பக்தி நித்திய வழிபாடு, பக்தி வழிபாடு நித்திய வழிபாடு, பூஜைகள் பூஜைகள் ஆசிரமங்கள், அதாவது பூஜை முறைகள். ஆகமத்தில் ஆகம விதிப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆகம விதிப்படி என்பது சடங்குகள் சம்பிரதாயங்கள் பூஜைகள் வழிபாடுகள் பக்திகள். இப்படி இதன் மூலமாக தான் சிவனுடைய அருளை பெற்று நம்முடைய பாவங்களை போக்கிக் கொண்டு வினைகளை நீக்கிக் கொண்டு மலபரி பாகம் பெற்று சத்தினி பாதமாகிய அந்த நிலையை நாம் அடைய முடியும் என்பதாக சொல்லுகிறதல்லவா. இந்த நிலையிலும் இந்த நிலையில் இதெல்லாம் நன்மை செய்யும், இது செய்யக்கூடிய நன்மையை கடந்து ஒரு பேரின்ப நிலை ஒன்று உண்டு, அது இந்த அனுபவங்கள் தராது, அது சுத்த சன்மார்க்கம் ஒன்றே தரும் என்பதாகத்தான் இங்கு வள்ளல் பெருமானார் குறிப்பிடுகின்றார். மறைமுடி ஆகம முடிமேல் பயங்கு இன்ப நிறைவே. அது எந்த இன்ப நிறைவு, ஆகமம் ஆகமத்தினுடைய இன்பம் என்ன தெரியுங்களா, சச்சிதானந்த சுருபி. ஒவ்வொரு ஆன்மாவும் சச்சிதானந்த சுருபியாக விளங்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய முடிப்பு. ஆனால் சுத்த சன்மார்க்கம் என்ன சொல்லுது, நித்யானந்த சுருபியாக விளங்குவதே முடிந்த முடிப்பு. சச்சிதானந்த சுருபி என்ற அந்த அனுபவத்துக்கும் நித்யானந்த சுருபி என்ற அனுபவத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. சச்சிதானந்த சுருபி என்பது சத்து சித்து ஆனந்தம். இந்த சத்தாகி ஆன்மா தன்னுள் இருக்கின்ற சித்தாகி அருளை உணர்ந்து அந்த இன்பத்தில் லயத்து தானே சிவமாகி, எப்படி சிவம் கண்ணுக்கு புலப்படுவதில்லையோ, அருள் எப்படி புலப்படுவதில்லையோ, அப்படி கரைந்து மறைந்து ஒழிந்து விடுவது. இதில் தேகம் அனித்தியம். இந்த சச்சிதானந்த சுருபியாக விளங்குகின்ற நிலையில் அனுபவத்தில் இந்த தேகம் அனித்தியம், தேகம் நம்மளுக்கு தேவையில்லை என்பதாக முடிவு செய்யப்பட்ட ஒரு நிலைதான் ஆகமத்துடைய நிலை. ஆனால் சுத்த சன்மார்க்கத்தின் நிலை என்பது இந்த தேகம் நித்தியம். இந்த தேகம் நித்திய நிலையை அடைந்தால்தான் நித்யா சச்சிதானந்த சுருபியாக என்றும் நித்தியமாக விளங்கலாம். இந்த தேகம் இல்லைனாக்கா சச்சிதானந்த அனுபவம் என்பது இல்லாமல் போய்விடும். தேகத்தின் மூலமாக தான் இன்பத் துன்பத்தை ஒரு ஆன்மா அனுபவிக்க முடியும். ஆக சிவ அனுபவமாகிய பேரின்ப அனுபவம் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் பேரின்ப சித்தி பெருவாழ்வாகிய சன்மார்க்க சித்தி ஞான சித்தி அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேகம் நமக்கு நித்தியமாக விளங்க வேண்டும். அப்படி நித்தியமாக விளங்கும் பட்சத்தில் அந்த சச்சிதானந்தமானது நித்தியானந்த அனுபவத்தையே நமக்கு வாரி வழங்கும். இதை தான் வள்ளல் பெருமானாரு இன்ப நிறைவே பயங்கு இன்ப நிறைவே நிறைவு பூரணம். இதுக்கு மேலே ஒன்று கிடையாது. அழிகின்ற தேகம் அழியா தேகமாக ஆகிவிட்டால் அந்த இன்பமானது அழியும் நிலையில் இருக்கின்ற இன்பமானது அழியாமல் என்றும் நீக்கமர நம்முடைய அனுபவத்திலேயே இருந்து கொண்டிருக்கும் அப்படின்னு இங்கே குறிப்பிடுறாங்க. ஆகவே தான் மறைமுடி ஆகம முடிமேல் பயங்கு இன்ப நிறைவே. இதுதான் வள்ளல் பெருமானுடைய அனுபவம் என்பதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த இன்பத்தை பற்றியும் இந்த அனுபவத்தை பற்றியெல்லாம் நாம் இன்னும் திருவற்பா முழுக்க இதுதான் திருவற்பா முழுக்க இதுதான் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. படித்து படிப்பதனால் மட்டுமோ கேட்பதனால் மட்டுமோ நமக்கு எல்லாம் சித்திக்கும் என்றோ பேசுவதனால் மட்டும் எல்லாம் நாம் அடைந்து விட்டோம் என்றோ எந்த ஒரு நிலையும் கிடையாது. பேசுவது இறைவனுடைய ஆற்றலால், கேட்பது இறைவனுடைய பெரும் கருணையினால், உணர்ந்து கொள்வதும் அவருடைய கருணையினால். ஆனால் இதையெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு எண்ணம் இருக்க வேண்டும், இறைவா நீ பெற்ற அந்த அனுபவத்தை, இறைவா நீ வெளிப்படுத்திய அந்த பேரின்ப சித்தி பெருவாழ்வு என்று சொல்லக்கூடிய சுத்த சன்மார்க்க ஞான சித்தி அனுபவத்தை பெருமானாருக்கு கொடுத்தது போல் நாங்களும் பெற வேண்டும் என்று இறைவனிடத்தில் விண்ணப்பம் செய்ய வேண்டும். அந்த நிலைக்கு குருவாக இருக்கக்கூடிய வள்ளல் பெருமானாரை நாம் மனதார தியானிக்க வேண்டும், மனதார தொழ வேண்டும்.
அவர் ஆசியோடு அவர் ஆசி கிடைத்தால் நமக்கு எல்லாம் சித்தியாகும். ஆனால் அவர் ஆசி கிடைப்பது என்பது அவ்வளவு எளிதில் அல்ல, எளிதாக கிடைக்கும். ஆனால் பேரின்ப சித்தி என்பது பெருநிலை என்பதனால் அதற்கு தக்க நிலையை அடைந்தால்தான் கிடைக்கும். நம்ம சபையில் ஐயா இருக்கிறாங்க, திருவங்கடபதியான்னு ஐயா இருக்காங்க. திருவங்கடபதி ஐயா வந்து இங்கே நம்ம கூட தர்மசாலையில் இருக்கிறாங்க. சன்மார்க்க சங்கத்தில் வள்ளலாருடைய ஸ்ரீமத்த ராமசாமி மடாலயத்தில் இருக்கிறாங்க. அவங்க ஒரு முறை பெருமானிடத்தில் விண்ணப்பம் வச்சது. என்ன விண்ணப்பம் வைக்கிறாங்க? படுத்துக்கிட்டு இருக்கும்போது தூங்கிட்டு இருக்கிறாங்க, படுத்துக்கின்னு ஐயா கிட்ட விண்ணப்பம் வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? பெருமானே, நீங்கள் மட்டும் மரணமில்லா பெருவாழ்வு பெற்றீங்களே, நாங்கள் தர்மசாலையில் பணி செய்கிறோம், நாங்களும் ஒழுக்கத்தில் இருக்கிறோம், நாங்களும் தயவோடு தான் இருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு ஏன் இன்னும் அது வாய்க்கல, எங்களுக்கு ஏன் வாய்க்கக்கூடாதான்னு கேட்டார். உடனே அவர் சொன்ன அந்த மறு கொஞ்ச நேரத்தில் இறைவன் அவர் கண்ணை மூடி தான் படுத்துட்டுருக்காரு, ஜோதி சொருபியாக அவருக்கு வெளியில் தெரிகிறாரு. அந்த ஜோதி உள்ளே நுழையுது அவர் உடம்பில். நுழைஞ்ச உடனே அவரால் தாங்க முடியல, அப்படியே உடம்பெல்லாம் அந்த அளவுக்கு தாங்க முடியாத வலி உண்டாச்சான். பயந்துட்டாராம், பயந்து அலறிட்டார். உடனே அந்த வெளி அந்த ஒளி வெளியே போயிடுச்சான். இது என்ன காட்டுது? பக்குவம் பெற்ற ஆன்மாவுக்களுக்கே அருள் காரியப்படும், பக்குவப்படாத ஆன்மாவுக்களுக்கு அருள் காரியப்படாது. அப்போ பக்குவம் என்பது ஆன்மாவில் இருக்குது. அந்த ஆன்மா பக்குவப்பட்டு அந்த பக்குவமாகி அந்த ஆன்ம அணு தன்னிடத்தில் இருக்கின்ற ஆற்றல்களை எல்லாம் வெளிப்படுத்தி இந்த தேகத்தில் இருக்க அணுக்களுக்கெல்லாம் அந்த ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும். அப்பொழுது எல்லா அணுக்களும் ஒளி நிலையை பெற வேண்டும். தேகத்தில் இருக்கின்ற அணுக்களும் உயிரிலிருக்கு உயிரை தாங்குகின்ற அணுக்களும் எல்லாம் ஒளிநிலையை பெறும்போது தான் அந்த ஒளியை நம்மால் அந்த அருள் ஒளியை நம்மால் கிரகித்து கொள்ள முடியும். இந்த தேகம் தாங்கும், உயிரும் தாங்கும். ஆகவே தான் பக்குவ காலத்தை எதிர்பார்த்து நாம் காத்து கொண்டிருக்கின்றோம் சொல்கிறார் பெருமானார். பக்குவ ஒவ்வொரு ஆன்மாவுடைய பக்குவ காலத்தை எதிர்பார்த்து தான் இறைவன் காத்து கொண்டிருக்கின்றார். அவர் தரத்துக்கு தயாராக இருக்கிறார். ஆனால் பெற்றுக்கொள்வதற்கான அந்த திறன் அந்த ஆன்மாவுக்களுக்கும் ஆன்மா வசிக்கும் தேகத்துக்கும் இல்லாதால்தான் அருள் நமக்கு பூர்ணமாக காரியப்படவில்லை, அனுபவம் நமக்கு சித்திக்கவில்லை. இது உண்மை. ஆகவே இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த அனுபவங்களையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் விரும்ப வேண்டும், அதி தீவிர விருப்பம் இருக்க வேண்டும். அதி தீவிர விருப்பம் இருந்தால் தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அதி தீவிர விருப்பம் உள்ளவர்களுக்கு வள்ளல் பெருமான் காட்டுகின்ற அந்த உணவு பழக்க வழக்க முறைகள், பிறகு நித்திரை செய்து கொள்கின்ற முறைகள், பிறகு அந்த இல்லறத்தில் ஈடுபடும் போது அந்த மைத்துனத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுவது, பிறகு இந்த பயம் எப்படி நீங்க வேண்டும், பயத்தை நீக்கிக்கொள்ள வேண்டும், இப்படியாக பெருமனார் விளக்கியிருக்கின்றார். இதெல்லாம் சன்மார்க்க பாடத்தில் விரிவாக இருக்குது. ஆகவே இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற லட்சியத்தோடு இருக்கணும். பெருமானுடைய வழியே வந்து அற்புதமான என் வழி தனி வழி சொல்கிறாங்க இல்லையா, அதுபோல் வள்ளல் பெருமானுடைய வழி சுத்த சன்மார்க்க வழி வந்து ஞான சக்தி வழி. அது வந்து ஒரு ஒப்பற்ற உயர்ந்த ஒரு நிலையில் இருக்குது. அதை கடைப்பிடிப்பதற்கே நமக்கு புண்ணியம் செஞ்சுருக்கணும், பாக்கியம் செஞ்சுருக்கணும். அது கடைப்பிடிப்பதற்கு நாம் பெருமானிடத்தில் விண்ணப்பம் வைக்கணும், எனக்கு அந்த பாக்கியம் கொடுங்கன்னு கேட்கணும். ஆகவே அதற்கு புண்ணியங்களையும் செய்ய வேண்டும். புண்ணியம் என்பது பசித்த ஜீவர்களுக்கு உணவு வழங்குவது புண்ணியத்திலும் பெரும் புண்ணியம். அதை பற்றிலாம் நம்ம மற்ற வீடியோலாம் பேசியிருக்கோம். அது ஏன் உணவு கொடுக்கறது அவ்வளோ பேர் புண்ணியம், அது ஏன் சிவப்புண்ணியமாக ஆகுது, ஜீவன் செய்கின்ற புண்ணியமே சிவப்புண்ணியமாகும், சிவப்புண்ணியமே அருளை அளிக்கும். ஆகவே அதையெல்லாம் நம்ம சன்மார்க்க சங்கத்தை சார்ந்து இருக்கும் போதும் வள்ளல் பெருமானுடைய இது போல அருளாளர்கள் நிகழ்த்திய பெரிய பெரிய பெரியெல்லாம் பேசியிருக்கிறாங்க. அற்புதமான பெரியவர்கள்லாம் இருக்கிறாங்க இந்த உலகத்தில், அவங்களாம் அற்புதமான முறையில் பேசியிருக்கிறாங்க. அந்த ஸ்பீச்செல்லாம் கேளுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக சுவாமி திண்டுக்கல் சரவணாந்தையா, திண்டுக்கல் சுவாமி சரவணாந்தையா அவர்களுடைய விளக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது சன்மார்க்கத்தை உங்களுக்கு எளிதில் போதிக்கும். ஆனால் அது வந்து விளங்கி கொள்வதற்கு நாம் அதுவே பாக்கியம் செஞ்சுருக்கணும். ஏன்னா சாதாரண நிலையில் அது உள்ளவர்களுக்கு டக்குன்னு விளங்காது, ஆழ்ந்து ஊடுருவி படிக்கணும். அப்படி படித்து விளங்கவில்லை என்றால் அதுக்குன்னு எல்லாத்தையும் விளங்காது போகாது, விளங்கும், ஏதாவது ஒரு இடத்துல சில இடத்துல விளங்காது போகும். அதற்கு உடனே அந்த நேரத்திலே அவரையே பிரார்த்தனை பண்ணிக்கலாம், சாமி திண்டுக்கல் சரவணாந்தையா எனக்கு இது விளங்கலை, இல்லை விளக்குங்கன்னு கேட்கலாம். அற்புஞ்சு வல்ல பெருமானார் ஐயா, ஏன்னா பெருமானுடைய விளக்கம் தான் அவர் எழுதியிருக்காரு.
பெருமான் சொல்லி அவர் எழுந்தது. ஆகவே பெருமான் இடத்துல விண்ணப்பம் வைக்கலாம், பெருமானாரே எனக்கு இது விளக்குங்கள், எனக்கு விளக்கம் தெரியலனாக்கா உங்களுக்கு அடுத்த முறை படிக்கும் போதோ இல்லை மீண்டும் படிக்கும் போதோ உங்கள் அறிவுக்கு ஒத்த விளக்கத்தை கொடுத்துருவார். பிறகு நாட்கள் செல்ல 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 அந்த அனுபவம் ஏற ஏற அறிவு நிலை உயர உயர அதுக்கேற்ற அந்த விளக்கங்கள்லாம் நமக்கு உண்டாகும். ஆக இறுதியாக துதிக்கும் அன்பர் தொழ பொதுவில் நடம் புரியும் அரசே. துதிக்கும் அன்பர், அன்பினால் துதிக்கின்றவர்கள், துதிக்கும் அன்பர் என்றாலே அன்பு நிறைந்தவர்களின் பேரு, அன்பு நிறைந்தவர்களே அன்பர்கள். அப்போ அன்பு என்பது ஆன்மாவினுடைய தன்மை, தயவு என்பது ஜீவனின் தன்மை, அன்பு என்பது ஆன்மாவின் தன்மை. அந்த ஜீவத்தன்மையாகி அந்த தயவை கொண்டு ஜீவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். ஆன்மாவின் தன்மையாகி அன்பை கொண்டு ஆண்டவரை நாம் தொழ வேண்டும். ஆகவே தான் அந்த அன்பர் என்று துதிக்கும் அன்பர் தொழ யார் தொழ முடியும்? இறைவனை யார் தொழ முடியும்? யார் தொழ முடியும்? அன்பு உள்ளம் கொண்டவர்களே இறைவனை தழுவ முடியும், தொழ முடியும். தழுவினால்தான் தொழ முடியும். ஆகவே இந்த தழுவதற்கு, இறைவனை தழுவதற்கு பாக்கியம் அன்பில் உள்ளது. அன்பே சிவம் என்று சொன்னதற்கும் அதுவே மூல காரணம். ஆகவே நாம் எல்லாம் அந்த அன்பை பெருக்கிக் கொள்வதற்கு முதல் நிலை சாதனமாக உள்ள அந்த ஜீவ தயவை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த ஜீவ தயவு தடைபடுவதற்கு பெரிய காரணம் கடின சித்தம். கடின சித்தம் என்பது அன்புக்கு எதிர்ப்பதமானது. பண்பு இருக்கும் இடத்தில் அன்பு விளங்காது. பண்பு எங்க உள்ளதோ அங்கு ஆண்டவர் காரியப்பட மாட்டார். அன்பு இருக்கும் இடத்திலே ஆண்டவர் காரியப்படுவார். அதுக்குத்தான் துதிக்கும் அன்பர் தொழ பொதுவில் நடம் புரியும் அரசே. பொதுவென்றால் உயிர், உயிராகி ஆன்மாவில் நடம் புரிகின்றார், ஆனந்த நடனம் புரிகின்றார். சொன்மாலை சூட்டுகின்றேன், இந்த மாலையை உங்களுடைய திருவடிக்கு சூட்டுகின்றேன், தோளில் அணிந்தருளே, அதை உங்களுடைய திருத்தாள்களில் திருத்தோள்களில் அணிந்து கொண்டு நீங்கள் தெய்வ நடனம் புரியுங்கள் என்பதாக பெருமான் பெருங்கருணையோடு வேறு அன்போடு ஆண்டவரிடத்தில் விண்ணப்பிக்கின்றார். அவ்வகையில் நாமும் எல்லாம் வல்ல இறை இன்பத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்கும் தேட வேண்டாம், எங்கும் செல்ல வேண்டாம். இருந்த இடத்தில் இருந்தே நாம் அருட்பெரும் ஜோதியை வணங்குவோம், மகாமந்திரத்தை சொல்லுவோம், சத்திய நிலையில் இருந்து வாழ்வோம். சத்தியத்தை கடைபிடிப்பதற்கு ஏதுவாகிய சத்திய தர்மச்சாலையும் சுத்த சன்மார்க்க சங்கத்தினுடைய நிலைகளும் தெய்வ வழிபாடும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. சன்மார்க்க கொள்கையின் மூலமாக வள்ளல் பெருமான் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே அதையெல்லாம் நாம் கடைபிடித்து எல்லாம் வல்ல அருள் ஒளியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அருள் ஒளியை நாம் புறத்தே இருக்கின்ற ஜோதிலிடத்திலிருந்தும் கண்ணின் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். தன்மையாகி ஆன்மாவின் தன்மையாகிய அந்த தயவின் மூலமாகவும் பெற்றுக்கொள்ள வேண்டும், அன்பின் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றோம். மீண்டும் அடுத்த தொடரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லாம் செயல்கூடும் குருவே துணை. உலகம் தழைக்க ஓர் நெறி அதுவே சன்மார்க்கம் எனும் தயா நெறி.